ஓகே ரைட். ஸோ மறுபடியும் எல்லாத்துக்குமே வெற்றி வணக்கங்கள். நான் டாக்டர் புனிதன். ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு இ டியூஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கும் உங்களோட பிள்ளைங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த இ டியூஷன் ப்ரோக்ராமை எப்படி நீங்க உபயோகப்படுத்துறது, உபயோகப்படுத்துறதுனால என்ன பலன் பயன், அண்ட் அதே நேரத்தில் வந்து அந்த இ டியூஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த பலன் மாதிரியே மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஸோ இதெல்லாம் இந்த செஷன்ல இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்பாக வந்து ஒரு பொது நல அறிவிப்பு செஞ்சு நான் ஆரம்பிச்சிடுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னா, கண்டிப்பாக இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த கோவிட் ஒரு புதிய இயல்பை எல்லாத்துக்கும் உருவாக்கி கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த புதிய இயல்புல இப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இருக்கிற ஏரியா வந்து ரெட் ஜோன் ஓகே. ஸ்கூல் திறக்கல, ஐ திங்க் ஜோஹோலியோ ஸ்கூல் சாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா, ஜோ ஸ்கூல் சாத்திட்டாங்க ரைட் ஓகே. ஸோ இங்க வந்து கோயில் எல்லாமே சாத்திட்டாங்க. நாளையிலிருந்து இன்னிலிருந்து தியேட்டரும் வந்து நேஷனல் ஓப்பன் பண்ணாது ஓகேங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணா என்ன, ஓப்பன் பண்ணிட்டு என்ன புது படம் என்ன வரப்போதான்னு சில பேர் யோசிக்கலாம். ஸோ ஒரு புதிய இயல்பு, இதை நான் ஏன் குறிப்பிட்டு இந்த வாரத்தில் இந்த தாண்டி சொல்றேன்னா, இன்னும் ரெண்டு வாரத்துல தீபாவளி வேற இருக்கு ஓகே. இது வந்து இந்து பண்டிகை இல்ல, நேஷனல் எல்லாமே எல்லா பண்டிகையும் நம்ம செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சேஃபா இருங்க, திருட்டுத்தனமா பலி கம்பம் பண்ணாதீங்க ஓகே. ஸோ இந்த ஒரு பார்ட், மாஸ்க் போடுறப்ப பிள்ளைங்களுக்கு குறிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு அந்த மாஸ்க் போடுற அந்த விஷயத்தை வந்து கத்துக் கொடுங்க, கை கழுவுற விஷயத்த கத்துக் கொடுங்க. கத்துக் கொடுக்கறது நம்ம காட்டி கொடுத்து கொடுத்தா ஏன் இ டியூஷன் படிப்பை பத்தி பேசிட்டு இதே சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடா ரேடியோ திறந்தா, டிடி டிவி திறந்தா, பேப்பர் திறந்தா, இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து மறுபடியும் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்துக்கணும் ஒரு ரிமைண்ட் ஓகேங்களா ரைட். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பிளேஷன் செஷனுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ இப்ப நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதானே சொல்லிடுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, வெரி குட். ஸோ செல்ஃப் நான் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிறேன். இ டியூஷன் சார்பாக வந்து இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் உங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து மிஸ்ஸஸ் புஷ்பவல்லி, மிஸ்ஸஸ் சிவகாமி அண்ட் மிஸ்ஸஸ் விஜயா, இவங்க தான் உங்களுக்கு இந்த டீமோட சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு இ டியூஷன் பிரதிநிதியாக இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ என் செல்ஃப், என் பேர் அறிமுகப்படுத்திக்கிறேன். பேர் புனிதன், ஒரு மருத்துவர், ஒரு மெடிக்கல் டாக்டர். ஒரு 10 ஆண்டுகள் வந்து நான் இந்த இணையவழி கல்வி, எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த துறையில வந்து வர்த்தகராகவும் இருக்கேன், இந்த துறையில வந்து ஒரு ஸ்பீக்கராகவும் நான் இருக்கேன். ஸோ இந்த இணையவழி கல்வி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது உண்டான அந்த முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை ஏன் வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து கற்றுக் கொடுத்தாகணும். பிகாஸ் எஜுகேஷனோட ஒரு ப்ரோக்ரஸ் பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த காலத்துல இந்த மணல்ல எழுதி பழகிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி வந்து இந்த குகையோட செமண்டில் எழுதி பழகிறதுலாம் முடிஞ்சு கரும்பலகை, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஜிட்டல் பாட், இது மாதிரி எஜுகேஷன் கல்வின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி மற்ற எல்லா விஷயமும் முன்னேறி வருதோ நிச்சயமாக கல்வின்ற ஒரு விஷயம் வந்து இந்த முன்னேற்றம் வரும். ஸோ நாம படிச்சப்ப நான் இதை வச்சு படிச்சுட்டேன், என் பிள்ளைங்க அதை வச்சு படிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஓகே. ஸோ ஏன்னா சில பேர் சொல்லலாம் நாம வந்து இந்த மாதிரிதான் படிச்சோம், ஏன் இப்ப இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, அந்தந்த காலத்துக்கு அந்தந்த தேவைக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பாக விஷயங்கள் நம்மளோட பிள்ளைங்களுக்கு பெஸ்டா நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் டெக்னாலஜியோட ஒரு மெயின் பார்ட். இதுல ஒரு 10 ஆண்டுகளாக வந்து என்னோட பயிற்சி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் உங்க பிள்ளைங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஓகே பிள்ளைங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அக்கா, இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6 புஷ்பாக்கா? அடுத்த வருஷம் ஆறாப்பு. வெரி குட் ஓகே ரைட். ஸோ அடுத்த வருஷம் ஆறாப்புல என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம், மெயினா எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குற விஷயம் வந்து அவங்க வந்து ஏ எடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த ஏ எடுத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பத்தாது. இது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, ஜெனரலாக எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஏ எடுத்தா மட்டும் பத்தாது. அவங்க வந்து இப்ப இன்னொரு புதிய ஒரு உலகத்துக்கு போறாங்க, செகண்டரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு புதிய உலகம்ங்க. ஸோ என்னோட பேக்ரவுண்ட், நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவர், பொடிசன் தமிழ் பள்ளியில வந்து என்னோட 6ஆம் வகுப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்கூல் போனேன். அந்த செகண்டரி ஸ்கூல் போனப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ச்சர் ஷாக் ஒன்று இருந்துச்சுங்க ஓகே. பிகாஸ் நான் படித்தப்ப வந்து எல்லாமே தமிழ் மொழியில
படிச்சது. இந்த பள்ளியில எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பள்ளியில எப்படி தமிழ் மொழியா துவிபாசாங்களா? யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அறிவியலும் கணிதமும் வந்து தமிழ் மொழியில படிக்கிறீங்களா ஆங்கிலத்துல படிக்கிறீங்களா? யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் டைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் பாருங்க. என்ன மொழி? அறிவியலும் கணிதமும் வந்து தமிழ் மொழியா அல்லது ஆங்கிலமா? ஓகே, சோ கஷ்விகா டைப் பண்ணிருக்காங்க தமிழ் மொழி அப்படின்னு. ஓகேங்களா? சோ இந்த இந்த ஒரு பார்ட் தான் காணப்போச்சு. ஓகே, ஸோ தமிழ் மொழியில் படிக்கிறீங்க. ஸோ அதே ஒரு விஷயம் தான், நானும் வந்து தமிழ் மொழியில் படித்தேன். ஸோ இந்த கணிதம் அப்போ வந்து அறிவியல் இல்லை, அலாம்ரன் மனுஷியன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே தமிழ் மொழியில் படிச்சுட்டு செகண்டரி ஸ்கூல் போனோன்னே கண்டிப்பாக ஒரு கல்ச்சர் ஷாக் இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து அப்போதான் அந்த வார்த்தைகளை முதல் முதலாக நான் அப்போதான் கேள்விப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கு யூபிஎஸ்ஆர்ல ஏற்கனும், அதே நேரத்தில் வந்து அவங்களோட திறன் திறமைகளும் இன்க்ரீஸ் ஆகணும். எபிலிட்டி புதிய விஷயங்களை ஃபாஸ்டா கத்துக்கிறது, பிகாஸ் நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்கள் வந்து செகண்டரி ஸ்கூல் பண்ணா கத்துக்குவாங்க. ஓகே, கத்துக்க போறாங்க. இந்த ஒரு பார்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராப் இருக்கும். ஆறாம் வகுப்புல நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்டரி ஸ்கூல் போனப்ப வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டிராப் பண்றதை நாங்க பாத்துருப்போம். ஓகேங்களா? சோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கணும், விளையாண்டுட்டாங்க, சரியா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இல்லைங்க, அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட்ல வந்து ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவங்களோட எபிலிட்டி புதிய விஷயங்களை நிச்சயமாக ஃபார்ம் பண்ண அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த புதிய விஷயங்களை வந்து ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எபிலிட்டி ஆட்டிடியூட் மிக மிக முக்கியம். கத்துக்கணும் புதிய விஷயங்களை வந்து வெக்கப்படாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்குலாம் இருந்த மிகப்பெரிய ஒரு குறை என்னன்னா, நான் கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வெக்கப்படுவேன் நான். ஏன் வெக்கப்படுவேன் அப்படின்னா வந்து அந்த மலை பேசுறப்ப ஆங்கிலம் பேசுறப்ப வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட் எனக்கு பேச முடியாது. ஸோ அதனாலேயே நான் வந்து கிளாஸ்ல கை தூக்கி தமிழ் ஸ்கூல்ல படிச்சப்ப கை தூக்கி முன்னுக்கு வரிசையெல்லாம் உட்காந்து தைரியமெல்லாம் கேள்வி கேட்ட ஒரு பர்சன். செகண்டரி ஸ்கூல் போனோன்னா வந்து இதெல்லாம் மாறிடுச்சு எனக்கு அந்த வெக்கப்படுறது. இந்த அட்டிடியூட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்டான ஒரு ஸ்டூடெண்டாக அவங்க பவுமான் போகணும். செல்ஃப் டிசிப்ளின், இந்த நான்கு விஷயம்தான் குவாலிட்டி ஆஃப் குட் ஸ்டூடெண்ட். பிகாஸ் ஆறாம் வகுப்பு மட்டும் யூபிஎஸ்ஆர் மட்டும் எதிர்காலம் இல்லைங்க, அவங்க அங்கிருந்து தான் அவங்களோட எதிர்காலத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன தேவை, இதான் வந்து மெயினா பேசிக்கா இருக்கிற கன்ஃபியூஷன். சரி, இப்ப சொல்ற விஷயத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டோட்டல் வந்து மூன்று கம்போனன்ட் இருக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு. மூன்று கம்போனன்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து ஸ்கூல் கம்போனன்ட். ஓகே, ஸோ இது ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, ஏகலைவனா ஆசிரியரே இல்லாம படிக்கிறது அப்படின்னு. அது புராண காலத்துல சொன்ன விஷயம். ஸோ கண்டிப்பாக பள்ளின்ற ஒரு விஷயம், ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக தேவைங்க. ஓகே, ஸோ அந்த கம்போனன்ட்டை எப்பயுமே ரிமூவ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய பேர் இந்த இ டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சதுல என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, அப்படின்னா வந்து டீச்சர் இல்லாம படிச்சிடலாமா, அப்படின்னா வந்து டியூஷன் போகாம படிச்சிடலாமா, அப்படின்னா வந்து யாருமே கற்றுக் கொடுக்காம படிச்சிடலாமா? கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கேட்ஜெட் தாங்க, ஒரு இணையம் தான். ஓகே, நம்ம கையில போன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் பேசிடலாமான்னு கேட்டா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு ஆள் பேசினாதாங்க நம்ம பேச முடியும். ஓகே, அதுக்கு மனிதர்கள் தேவைங்க அந்த இடத்துல. ஸோ டீச்சர், மாதா, பிதா, குரு, தெய்வம், மூன்றாவது ஸ்தானத்துல இருக்கிற ஆசிரியர் ஸ்தானம், பள்ளி ஸ்தானம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ரிப்ளேஸ்மெண்டே கிடையாது. என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் ஆசிரியர்கள், எனக்கு ஆசிரியர்கள் பாக்குறாங்களா எனக்கு தெரியாது, பட் ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு அந்த அந்த கம்போனன்ட் ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து நம்பர் ஒன். ஓகேங்களா? அடுத்து கம்போனன்ட் என்ன முக்கியமான கம்போனன்ட் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ரிவிஷன். ஸோ பள்ளியில படிச்சு கொடுக்குற பாடத்தை அட்டைமனை போட்டு நாமளே சொந்தமாக வந்து அதை ரிவிஷன் செய்யறது மிக முக்கியமானது. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு நார்மலா பீப்புள் வந்து உங்களுக்கு அட்டவணை போட்டு ரிமைண்டர் கொடுத்து செய்வாங்க. ஓகே, பள்ளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஜெர்வால் கொடுத்துருவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க, வீட்டு பாடம் கொடுப்பாங்க, எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா கொடுக்குற ஒரு விஷயம். ஓகே, ரிவிஷன் மேபி நீங்க டியூஷன்ல ரிவிஷன் செய்யலாம், வீட்டுல வந்து அப்பா அம்மாவோட மேற்பாளர்கள் ரிவிஷன் செய்யலாம். இதுக்கு வந்து ரிமைண்டர் இருக்கும், ஏ புக் புத்தகத்தை எடுத்து படி, ஏ வீட்டு பாடம் செஞ்சிட்டியா, ஏ பரீட்சை வருது படி, இதெல்லாம் ரிவிஷன். ஓகேங்களா? மிக முக்கியமான மூணாவது கம்போனன்ட் ஒன்று இருக்குங்க,
செல்ஃப் ஸ்டடி கம்போனன்ட். செல்ஃப் ஸ்டடி. எந்த ஒரு மாணவர், நாம் அதை குறிப்பிட்டிருந்த நாலு விஷயத்துல சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதற்குண்டான பதில், யாருமே உங்களுக்கு சொல்லாம நீங்களே தானாக புத்தகத்தை எடுத்து எப்ப படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு பாடம் படிப்பு எக்ஸாம் எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் யாரும் ரிமைண்ட் பண்ணக்கூடாது. எப்படா எனக்கு புக்கு கிடைக்கும் படிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். அண்ட் இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை செய்யறதை நம்மளே பார்த்துருப்போம். ஓகே, அவங்களுக்கு யாருமே சொல்ல தேவையில்ல, அண்ட் அவங்களுக்கு யாருமே ரிமைண்ட் பண்ண தேவையில்ல. வீட்டுல போனாலும் அப்பா அம்மா சொல்லுவாங்க, பெருமையா புள்ள அவனே தானா புத்தகத்தை எடுத்து படிக்கிறான், என்ன ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல அப்படின்னு. இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பழக்கம் தாங்க. ஓகே, அதை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா forever life long நம்மளுக்கு அந்த பழக்கம் வரும். இது வந்து பிடிக்காத கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. என்னோட வேலை ஈட்டோஷினோட சேர்ந்து இந்த இடத்துல என்னன்னா, இந்த செல்ஃப் ஸ்டடின்ற விஷயத்த உங்களுக்கு பழக்கப்படுத்துறது தான் வந்து என்னோட வேலை. இதை பழக்கப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேட்ஜெட், ஒரு டூல் நம்ம கையில வேணுங்க. பிடிச்ச விஷயத்துல நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவன் பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களே நல்லா நோட் பண்ணுவீங்க, உங்க பிள்ளைங்க எதை ரொம்ப அதிகமாக செய்யறாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப அதிகமாக டிவி பாக்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப அதிகமாக விளையாடுறாங்களோ அது ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம போன் எப்பயாவது கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கு. ஸோ இந்த என்டையர் பார்ட்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்திலேயே கல்வின்ற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போனீங்கன்னா, படின்னு நீங்க சொல்ல தேவையில்லைங்க, புத்தகத்தை எடு அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்ல, அவங்களாகவே அது நேச்சுரலாக வந்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட் எப்படி சாத்தியமாக்குறதுனா, இந்த இடத்துல தான் கல்வி தொழில்நுட்பத்தை கொண்டு இ டியூஷன் அதை உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுக்க போகுது. ஓகே, ஸோ பேசிக்கா இ டியூஷன் வந்து மூன்று விஷயங்களை பேஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது, எஜுகேஷன், டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். ஓகே, ஸோ எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து மலேசிய பாடத்திட்டம் நான்காம் வகுப்பிலிருந்து ஃபார்ம் ஃபைவ் வரைக்கும், கொலக்க பங்சான், கொல ஜெனிஸ்க் பங்சான் தமிழ், தென் கொல மனுங்கம், இந்த மூன்று பாடத்திட்டங்கள்ல உள்ள கோ சப்ஜெக்ட்ஸ் கொண்ட ஒரு எடுகேஷன் ப்ரோக்ராம் அது இருக்கும். ஓகே, இரண்டாவது கம்போனன் வந்து டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில பாட்டுலதான் வந்து அந்த பிள்ளைங்க தானா படிக்க வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஆர்வத்தை காட்ட போற பாட்டு வந்து இந்த டெக்னாலஜி பாட்டில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த டெக்னாலஜி பாட்டில் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வாய்ஸ் நாட் கிளியர்னு போட்டிருக்காங்க, இப்ப ஓகேயா இருக்காக்கா? என் வாய்ஸ் ஓகேயா இருக்கா? புஷ்பக்கா அப்படின்னா ஓகே என்ன அப்படி காட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எஸ் செக் பண்ணிப்போ, கிளி கிளி ஓகே ரைட், லேட்டா பாத்துட்டேன் மெசேஜ் ஓகே ரைட். ஸோ அடுத்த பாட் வந்து டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி பாட் தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த பிள்ளைங்க ஆர்வமாக எடுத்து படிக்க போற ஒரு விஷயம். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு ஒரு மூன்று வகையான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, இ-லேர்னிங் டெக்னாலஜி, கேமிஃபிகேஷன் டெக்னாலஜி, இன்ட்ராக்டிவ் லேர்னிங் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த பாட்டில் இந்த இ-லேர்னிங் டெக்னாலஜியை இப்ப இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து எல்லா பள்ளிகளும் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இ-லேர்னிங் இன்ட்ரெஸ்டிங் ஆயில்ல, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல லிங்கை போட்டு அந்த இடத்துல வீடியோ பார்த்து இப்படி வாட்ஸ்அப் மூலியமா ஹோம் ஒர்க் அனுப்பி அந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த இடத்துல வந்து கற்றல் கற்பித்தல்லே ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இந்த இ-டியூஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த இ-லேர்னிங் எப்படி வேலை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அவங்க அந்த கற்றல் கற்பித்தலை ரொம்ப ஈஸியா செய்யறதுக்கு ரொம்ப ஆர்கனைஸான ஒரு சிஸ்டமாக இருக்கும். அண்ட் கேமிஃபிகேஷன் அண்ட் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் வழியாக அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்கேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, மூன்றாவது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ரோச்சோட செஞ்சிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த வந்து ரைட்டா தூண்டி விட்டோம் அப்படின்னா, அவங்க படிச்சுக்க கூடிய அந்த திறன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நியூரோ சிமுலேஷன், இ-டியூஷன் ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு கம்போனனும் அந்த பிள்ளைங்களோட திறனை, அறிவை, ஆர்வத்தை ரைட்டான வகையில தூண்டி அவங்களுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்களை ரைட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த அறிவியல் அப்ரோச்சோடையும் இதை செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா,
ஸோ இந்த இடத்துல வந்து லைஃப் டெமோ உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 3 மாதம் இ டியூஷன் அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாஸ்வேர்ட் யூசர் நேம் கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அப்புறமேல உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் யூசர் நேம் இருக்கும். ஓகேங்களா, யூசர் நேம் வந்து உங்களோட இமெயில், பாஸ்வேர்ட் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, mynet.com அங்க போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பட்டன் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் திறந்துடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நிறைய பொருட்கள் விற்பனைக்கும் இருக்கும். நான் பொருட்கள்னு சொல்றது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள், புத்தகங்களாக இருக்கலாம், ட்ரெய்னிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்பனைக்கு இருக்கும். இது வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்கு வந்து விற்பனையில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இ டியூஷன் வந்து இந்த ரீசன்லி பர்ச்சேஸ் காஸ்ட் மேலேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த மேலே இந்த இந்த இடத்துல உங்களுக்கு தெரியலன்னா இந்த தொப்பி மாதிரி ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இந்த தொப்பி பட்டனை தட்டிங்கன்னா இங்கே வந்துடும், இந்த லிஸ்டில் அது இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு SJKT இ டியூஷன் கொம்போ அப்படி இந்த டாபிக் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து உங்களோட இ டியூஷன் டேஷ்பாட். இந்த இ டியூஷன் டேஷ்பாட்டில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் செய்யறதுக்கு உண்டான, எக்ஸாம் செய்யறதுக்கு உண்டான அனைத்து ப்ரோக்ராமும் இதில் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு முதல் விஷயம் வந்து இபுக், அதாவது ரிவிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா, ஸோ நடுவில் வந்து ரீட் நவ் அப்படின்னு பட்டன் இருக்கு பாருங்க, இதை தட்ட கையோட உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸும் இருக்கும், காம்பாக்ட் நோட்ஸும் இருக்கும். ஓகே, ரிவிஷன் அப்படின்னா மொத்தமாக அந்த எல்லா புக்கு டெக்ஸ்ட் வந்து சமரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ ஸ்டாண்டர்ட் 5 ஃபார் ரிவிஷன் பண்ண போறீங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் 5 பட்டன் தட்டினீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் கீழே ஓப்பன் ஆயிரும். ஓகே, நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கலாம் தமிழா, மலாய் மொழியா, ஆங்கிலமா, கணிதமா, அறிவியலா, அல்லது நீங்கள் ஆங்கிலத்தில் கணிதமோ அறிவியலை படிக்க போகிறீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அதுவும் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு அறிவியல் நோட்ஸ் அப்படின்னு தட்டிங்கன்னா டாபிக்ஸ் திறந்துடும். ஸோ இது வந்து உங்களோட நோட்ஸ், ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பார்க்க போறீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் லேப்டாப் மூலியமாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நோட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் நோட்ஸ் எடுக்கிற ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் தட்டிட்டு ஓகே படிச்சுட்டு இருக்கிறதுல என்ன நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நோட்ஸு, உங்கள் நோட்ஸை உங்களோட இ டியூஷனில் நீங்கள் சேஃபும் பண்ணி வச்சுக்கலாம், ஆர்கனைஸ்டாக இருக்கும். புக் மார்க் பண்ணி வைக்க போறீங்களா, இந்த இடத்துல புக் மார்க் பட்டன் இருக்கும். ஓகே, இது வந்து உங்களோட நோட்ஸ் பட். காம்பாக்ட் நோட்ஸ் அப்படின்னா வந்து குயிக் ரிவிஷன், இந்த பரீட்சைக்கு முன்னுக்கு வந்து மைண்ட் மேப்பிங் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மைண்ட் மேப்பிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு மைண்ட் மேப்பிங், ஓகே கடிதத்துக்கு நான் குயிக்காக பெருக்கள் பற்றின ஒரு ஃபார்முலர் பற்றி மட்டும் நான் வந்து ரிவிஷன் பண்ணிக்க போறேன் அப்படின்னு, இது குயிக் நோட்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு நோட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல தான், இது இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கிறப்ப இது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணாமையே அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நான் ரிவிஷனை காம்பாக்ட் நோட்ஸும் கீழே திறந்துட்டேன், கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்லி ரிவைஸ்னு வந்துடும். ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ரிவிஷன் பண்ணது அப்படின்னு அவங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்பா அம்மாவும் ரிவிஷன் செஞ்சாங்களா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கலாம். நார்மல் சிச்சுவேஷன்ல புத்தகத்தை எடுத்து படிச்சா நீங்க வந்து செக் பண்ண முடியாதுங்க. புத்தகம் எடுத்து படிக்கிறாங்கன்னா ஆமா நான் இதை படிச்சுட்டேன் இதை படிச்சேன்னு சொல்லதான் முடியும். இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம், ஓகே ஆமா நேற்று இது படிச்சிருக்காங்க, இது நேற்று வந்து ரிவிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்ல வந்து டாபிக்கல் ப்ராக்டிஸ் இருக்கு, மாடல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ டாபிக்கல் அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்ட் 5. இப்போ உதாரணத்துக்கு மலாய் மொழி போகிறாங்க, மோத்திவாசிகள் வர்க்க போகிறாங்க, இங்கே வந்து அவங்க கேம் மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், வார்ம் அப் பண்ண போகிறாங்களா, இது வந்து அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து இருக்கு. ஹைக்கா, கிளைமா, சக்ஸஸா? சக்ஸஸ் வந்து கஷ்டமான செக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வார்ம் அப்லேருந்து ஆரம்பிப்போம், ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு செட்லேயும் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தந்துக்கான் சம அடா பொங்குன கத்த தஞ்ச பகி ஐயா தஞ்ச டி பாவா பின்னர் அத்தா சாலா மஜித் பிலக்கா கமு அக்கான் புலாங்கா கம்பு
எனக்கு புரியல தெரியல நான் சும்மா சாலான்னு டைப் பண்றேன் ஓகே ஆன்சர் வந்து பின்னப் ஓகே சோ நெக்ஸ்ட் பின்னப் நெக்ஸ்ட் திடீர்னு இந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அல்லது எனக்கு இது தப்பாக இருக்கு என்னோட ஆன்சர் தான் ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னா மேல ஒரு ஃபிளக் பட்டன் இருக்கும் இந்த ஃபிளக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்க சப்மிட் பண்ணி லாக் பண்ணலாம் ஓகே எனக்கு வந்து ஆன்சர் ரைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஈவன் நார்மலா இந்த பள்ளியில கடையில வாங்கினது புக்குலத்தே எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்க தவறு இருந்துச்சுன்னா நீங்க மாத்தலாம் முடியாதுங்க இந்த இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு மாத்தி தரப்படும் ஓகே சோ இது வந்து பிராக்டிஸ் மாடல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் செய்யற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு கணிதத்துக்கு நம்ம மாடல் எக்ஸாம் போவோம் பேப்பர் பேப்பரா செட் சூஸ் பண்ணலாம் செட் வால் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிக்கும் ஓகே சோ இந்த டைமர் வச்சு இந்த எக்ஸாம் நீங்க செய்வீங்க இப்ப மேத்ஸ்க்கு எப்படின்னா நீங்க ஆன்சர் பண்றீங்க சோ அண்ட் பிராக்டிஸ் உங்களுக்கு ரிசல்ட்டோட சேர்த்து வந்துடும் ஓகே இது வந்து உங்களோட பிராக்டிஸ் பார்ட் அதோட சேர்த்து உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணி நீங்க எக்ஸாம் செய்யறதுக்கு உண்டான விஷயங்களும் இதெல்லாம் இருக்கும் டார்கெட் செட் பண்ணினா இது வந்து ரெண்டமா ஓகேங்களா சோ நார்மலா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும்தான் அவங்க மறுபடியும் 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 எடுத்து படிப்பாங்க பிடிக்காத சப்ஜெக்டை முடிஞ்ச வரைக்கும் கடைசியா தள்ளிடுவாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு ஒரு சிஸ்டம் வந்து தயாரிச்சிருக்காங்க சோ இதன்படி இப்ப லெட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் ஓகே நான் 70% டார்கெட் வைக்க போறேன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து அச்சீவ் நவ் அப்படின்னு பட்டன் தட்டின கையோட நாம சூஸ் பண்ண முடியாது சப்ஜெக்ட் இடூஷனே வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸை தேடி கொடுக்கும் ஓகே இதுதான் ஆக கம்மியாக குறைவாக அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு அதை தேடி கொடுக்கும் அதை வச்சுதான் நீங்க வந்து அந்த ப்ராக்டிஸை அந்த இடத்துல செய்ய முடியும் இந்த இடத்துல வந்து ஓகே ரைட் ப்ராக்டிஸ் செய்றீங்க சமீட் பட்டன் தட்டிட்டீங்க ஸோ இந்த இடத்துல அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னா 70% டார்கெட் செட் பண்ணோம் அச்சீவ் பண்ணல ஓகே ஸோ சிஸ்டமோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கீழே வந்து புக்கை ரெக்கமெண்ட் பண்ணும் நோட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும் சரி இந்த டாபிக்கு நீங்கள் சரியா செய்யலை நீங்கள் போயிட்டு இதை படிங்க அப்படின்னு பாருங்க முத அது கொடுத்த இது வந்து மொழியும் நானும் ஸோ சிஸ்டமே ஐடென்டிஃபை பண்ணோம் நீங்கள் எந்த குவெஸ்டின் சரியா செய்யலை அந்த குவெஸ்டனுக்கு நீங்கள் எந்த நோட்ஸை படிக்கணும் அப்படின்னு அதே உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கையில் கொடுத்தோம் ஓகே ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குயிசர் குயிசர்ன்ற ஒரு விஷயம் நீங்க ரெண்டமா மலேசியா பூரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேம் விளையாடுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் அது ஓகேங்களா ஸோ இங்க வந்து நீங்க கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டமா கூட விட்டுறலாம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து சூஸ் பண்றேன் ரெண்டம் அப்படின்னு கிளிக் பண்றேன் சிஸ்டம் தேடும் இப்ப இந்த நேரத்துல வந்து யாரு ஆன்லைன்ல இருக்கா இ டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சேகர் மத்யூன் அப்படின்னு ஒரு பர்சன் இப்ப ஆன்லைன்ல இருக்கா அப்ப நீங்களும் நாமளும் சேகர் வந்து காம்படிஷன்ல இருக்கோம் ஓகே சோ நான் சும்மா கிளிக் பண்றேன் ரைட் ராங் இல்ல இப்ப நாமளும் அந்த பர்சன் வந்து காம்படிஷன் பண்றோம் அவருக்கும் அந்த கேள்வி தெரியும் நம்மளுக்கும் அந்த கேள்வி தெரியும் யாரு ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்க யாரு ரைட் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு இப்ப போட்டி சப்மிட் நாம தோத்துட்டோம் சேகர் மடியூன் பிந்தி அதுன்னு ஜெயிச்சிட்டாங்க ஓகே ஸோ இது எல்லாமே நேஷன் வைட்ல நடக்கிறது இது நேஷன் வைட்டோட லீடர் போர்டு இந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பள்ளிக்குள்ள நம்மளோட நண்பர்களுக்குள்ள போட்டி போடுறது அப்படின்றத விட நம்ம ரைட்டான திறமைகளை வந்து நேஷன் வைட் மலேசியாவில் இருக்கிற எல்லா இடூஷன் யூசர்ஸ் கூடயும் வந்து நம்ம இந்த காம்படிஷன்லயும் ஈடுபடலாம் நம்மளோட லீடர் போர்ட் ஓகே நம்மளோட இந்த லீடர் போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து குயிலர் மட்டும் அல்லாம அவங்க வந்து இப்ப இந்த இடத்துல உங்களோட பள்ளி பேர் வந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும் உங்க மூலியமாக உங்களோட பள்ளி பேர் இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஸோ தமிழ் மொழியில வந்து இப்போதைக்கு முதல்ல இருக்கிறது வந்து பவித்ராணி சுபாஷ் சந்திரன் எஸ்ஜிகேடி லடாங் சிஃபில் ஓகே இவங்க வந்து இந்த இங்க இருக்கிற பிராக்டிஸ் இதெல்லாம் செஞ்சு ஓகேங்களா ஸோ நேஷன் வைட்ல இருக்கிற எல்லா தமிழ் பள்ளிகள் இருந்து டாப் த்ரீல இருக்கிறது ஓகே இதோட சிஸ்டமும் இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கோம் சரி இவங்கெல்லாம் யாரு இவங்க கூட வந்து நீங்க தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு கோலம் இருக்கும்
இந்த டிஸ்கஷன்ல வந்து இப்ப லெட்ஸ் see தமிழ் பள்ளி டிஸ்கஷன்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஓகே தமிழ் பள்ளி டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க மாதிரியே வேற வேற ஸ்டேட்ல வேற வேற இடத்துல இருக்கிற தமிழ் பள்ளி மாணவர்கள் கூட சேட் பண்ண முடியாது நீங்க அவங்க கூட வந்து கேள்விகளை வந்து காமனா அந்த இடத்துல கேட்டுக்கலாம் இது வந்து ஃபோரம் ஓகே இப்போ பாருங்க இந்த இந்த ஸ்டூடண்ட் வந்து கேட்டிருக்காங்க கிருத்திகா விஜயமோகன் கேட்டிருக்காங்க ஹவு டு ஸ்கோர் வெல் இன் பிஎம் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு அதுக்கு ஒரு மூன்று பேர் வந்து சும்மா அன்சரும் கொடுத்துருக்காங்க தட்டி பார்ப்போம் ஓகே அதுக்கு மூன்று பேர் அன்சர் கொடுத்துருக்காங்க ஈ டியூஷன் ஃபீட்பேக் கொடுத்துருக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யர் ஸ்டடின்னு சஷின் வரையணும் அந்த மாதிரி ஒரு ஒரு எஜுகேஷன் என்வாயர்மெண்ட் வந்து பாசிட்டிவாக உருவாக்கி கொடுக்க போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அண்ட் இது எல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அனலிசிஸ் ஸோ இந்த அனலிசிஸில் வந்து இந்த பிக் பாஸ் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு டைலாக் வரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு ஓகேங்களா ஸோ இந்த பாட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா அஃப்கோர்ஸ் மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்களும் மாணவராய் இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல என்னென்ன நடக்க எல்லா விஷயங்களும் தெரியும் இவன் நான் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா படிப்பேன் புத்தகக்குள்ள ஒரு காமிக் புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பேன் ஓகே அம்மா அங்கிருந்து பாக்குறப்ப நான் படிக்கிற மாதிரியே இருக்கும் பையன் படிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் உள்ளுக்கு காமிக் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஓகேங்களா சோ அது வந்து அந்த காலம் ஆனா இந்த காலத்துல டெக்னாலஜின்ற ஒரு விஷயத்துல அதெல்லாம் பண்ண முடியாதுங்க பாருங்க இந்த இடத்துல டீட்டெயிலா காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க என்னென்ன சப்ஜெக்ட் அட்டெம்ப் பண்ணிருக்கீங்க எதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கிராஃப் படி டேட் படி காட்டி கொடுப்போம் 13ஆம் தேதி ஒண்ணுமே செய்யல 28ஆம் தேதி கொஞ்சமா செஞ்சிருக்கீங்க 12ஆம் தேதி மேபி 13ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து எக்ஸாமா இருந்திருக்கும் அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தியா செஞ்சிருப்பீங்க அப்படின்னு டீட்டெயில் கிராஃப் படி அது காட்டி கொடுத்துரும் ஓகே இந்த என்டைர் சிஸ்டம் பேரண்ட் கொனெக்ட் ஆப்ஷன் மூலியமாக இங்க பேரண்ட் கொனெக்ட் இருக்கு பாருங்க மைனப்ஸ இலவசமாக பேரண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட சில்ட்ரன் அக்கௌண்ட்ல அதை டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே ஸோ பிள்ளைங்க எப்ப செஞ்சாலும் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு சிஸ்டம்ல வந்து அது நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும் நீங்க அதை எப்ப வேணாலும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ரைட் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இ டியூஷன் ப்ரோக்ராம் 3 மாசம் எக்ஸஸ் வந்து உங்களுக்கு இந்த டீம் மூலியமாக இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்து ஈவன் ஒன்ஸ் அகைன் நான் குறிப்பிட்டுறேன் இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை நான் சொல்லியே குறிப்பிடுறேன் ஏன்னா இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நாம் அதோட முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ ஆனஸ்டாக சொல்கிறேன் இப்போ நான் காட்டுறேன் இந்த என்டையர் ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்த்தீங்களா ஓகே இது ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 80 காசு தான் ஒரு நாளைக்கு 80 சென்ட் மட்டும்தாங்க ஓகே இப்ப சில பேர் நினைக்கலாம் ஒரு நாளைக்கு 80 சென்ட் மட்டும் தான் ஆக்சுவலி நானே என்னோட பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோமே பட் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு முதல்ல அதோட இன்ஃபர்மேஷன் தெரியும்ல அதை கொண்டு எடுத்துக்கிட்ட முயற்சி தான் சிவகாம அக்காவும் விஜய் அக்காவும் எங்க அவங்களுக்கும் தெரியும் நீங்க சொந்தமா வாங்கிடுவீங்கன்னு இப்ப நீங்க இதுக்குமேல உங்களோட பிள்ளைங்களுக்கு சொந்தமாக வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க தேவைப்படுற நிறைய சுருன் சொல்லி இருந்தாலும் அவங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்கற ஒரு பாட்டியும் நீங்க செஞ்சிருவீங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து என்னோட ஒரு கன்க்ளூஷன் செஷன் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க எனக்கு கேள்வியாக கேட்கலாம் உங்களோட மைக்கை வந்து நீங்க அன்மியூட் பண்ணிடலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கேள்வியை நீங்க கேட்கலாம் கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறவங்க உங்களோட மைக்கு நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு கேள்விகள் கேட்கலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் கேள்விகள் இருந்தா வணக்கம் வணக்கம் ரஷ்மிகா சொல்லுங்க சிஸ்டர் ஓ இல்ல அவங்க இல்லையா புஷ்பாக்கா சொல்லுங்க ஆக்சுவலி கொஞ்சம் பேர் எல்லாம் கூற முடியல டாக்டர் அவங்க டாட்டா ப்ராப்ளம் இன்னொன்று வந்து வாய்ஸ் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கூறல ஓகே ரைட் ரெக்கார்டட் வெர்ஷனை அப்புறமேல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன் அந்த ரெக்கார்டட் வெர்ஷனை பார்க்க வச்சிருங்க ஓகே ஏன்னா நம்மளோட மெயின் நோக்கம் என்னன்னா அவங்க யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுக்குறவங்க யூஸ் பண்ண அந்த கொடுக்குறவங்க யூஸ் பண்றதோட ப்ரோக்ரஸ் பார்த்தா தான் கொடுத்தவங்க சிவகாமியக்கா விஜய் சிஸ்டர் அந்த அந்த அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற லெவலுங்க நான் அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன்
அது வேற லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, நம்மளால பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்து சொல்லுங்க. ஓகே, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, ரைட், தேங்க்யூ, வெட்டி வணக்கம். ரொம்ப நன்றி.